இது ஓடி ஒழிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் வந்து ஓடி ஒழிய வேண்டும், இப்போ ஓடி ஒழியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன். இதில் நிறைய தவறான கருத்துக்கள் வந்து ஊடகங்களில் வந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதில் மகாவிஷ்ணு வந்து ஆஸ்திரேலியா போய் ஒழிந்து விட்டார், வெளிநாட்டுக்கு சென்று ஒழிந்து விட்டாரா, அடுத்த இவரா அடுத்த அவரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருவதையும் என்னால் வந்து பார்க்க முடிகிறது. அந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இம்மிடியட்டாக கிளம்பி அடுத்த நாளே வந்து நான் வந்து ஆஸ்திரேலியா வந்துட்டேன். நாளை அதாவது 7ஆம் தேதி மதியம் 1:10 அளவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை விமான நிலையத்தை வந்து வந்தடைகிறேன். ஸோ காவல்துறைக்கு எந்தவித கடினமும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறை மீதும் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் மீதும் மிக அதிக நம்பிக்கை உள்ளவன் நான். இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களை பெரிதும் மதிப்பவன் நான். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் நான். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் வந்து நிறைய பேசியிருந்தார், அதை வந்து பார்க்க முடிகிறது. அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் வந்து மிக தெளிவாக வந்து காண முடிகிறது. குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்தே நிறைய தகவல்களையும் செய்திகளையும் தொடர்ந்து என்னால் வந்து பார்க்க முடிகிறது. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்தீங்க, ஒரு சில பேர் வந்து நிறைய மெசேஜஸில் இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி பேசுகிறாங்கண்ணா அப்படின்னா சொல்லி நிறைய தகவல்களை தமிழ்நாடு ஊடகமெங்கும் இந்தியா ஊடகமெங்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்க்க முடிகிறது. இதில் நிறைய தவறான கருத்துக்கள் வந்து ஊடகங்களில் வந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதில் மகாவிஷ்ணு வந்து ஆஸ்திரேலியா போய் ஒழிந்து விட்டார், வெளிநாட்டுக்கு சென்று ஒழிந்து விட்டாரா, அடுத்த இவரா அடுத்த அவரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருவதையும் என்னால் வந்து பார்க்க முடிகிறது. ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா பேசிக்காகவே வந்து நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ஒரு இந்தியா உட்பட 6 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அலுவலகங்கள் இருக்குது. தொடர்ச்சியான பயிற்சி யோக பயிற்சி வகுப்புகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கடமைகள் இருந்ததுனால அந்த அசோக் நகர் பள்ளியில் காலையிலையும் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் மத்தியானம் வந்து சைதாப்பேட்டை பள்ளியிலையும் அந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இம்மிடியட்டாக கிளம்பி அடுத்த நாளே வந்து நான் வந்து ஆஸ்திரேலியா வந்துட்டேன். அது பல பேருக்கு தெரியும். யூடியூப் சேனல் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக வந்து நம்ம எப்போ வந்தோன்ற முதற்கொண்டு எல்லா ஷார்ட்ஸுமே இருக்கும், எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ இது ஓடி ஒழிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் வந்து ஓடி ஒழிய வேண்டும், இப்போ ஓடி ஒழியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன். விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் போல் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினை சேர்ந்த நிறைய பேர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அடிப்படையாக வைத்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அடுத்து வந்து காவல்துறை வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ண போகிறாங்களான்னு தெரில. இன்றைக்கி வந்து நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஆஃபீஸ்லேயும் நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய எனது இல்லத்திற்கும் வந்து காவல்துறை அதிகாரிகள் சென்று அங்கே வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க, அதில் எந்த வித தவறும் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, நாளைக்கு மத்தியானம் நான் ஃப்ளைட் போட்டிருந்தேன் எங்கே சிங்கப்பூருக்கு. ஏன் அப்படின்னா 8ஆம் தேதி எனக்கு வந்து 1 நாள் வகுப்பு வந்து சிங்கப்பூரில் கிளாஸ் இருக்குது. மோரோவர் நான் ஆஸ்திரேலியாவிலே தங்கணும்னு நான் நினச்சா கூட 3 மாதம் அதாவது 3 வருஷம் விசா கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்கு வந்து என்னால் 3 மாதம் வந்து எளிமையாக ஸ்டே பண்ண முடியும். நான் வந்து யாருக்கு என்ன ரீசனும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இஸ் அலோயிங் மீ டு ஸ்டே ஹியர். மோரோவர் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பரம்பொருள் யோகம் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லி நம்ம வந்து நமது மெடிடேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர்டு கம்பெனியாகவும் ரன் பண்ணிட்டு வரோம். ஸோ வி ஹாவ் அஃபிஷியல் ரைட்ஸ் ஹியர் டு லிவ். ஸோ இத்தனை ஆப்ஷன் இருந்தாலும் கூட இப்போ 8ஆம் தேதி சிங்கப்பூரில் கிளாஸ் இருக்குது. அதை முடித்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா துபாய் மறுபடியும் ஒரு 5 நாள் அங்கே பயணம் இருக்குது. துபாயில் 1 நாள் வகுப்பு இருக்குது. அதை முடித்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-10 நாள் மொரிஷியஸில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு இருக்குது. ஸோ இத்தனையும் கடந்து நான் வந்து லேட்டராக என்னால் வந்து தமிழ்நாடு வர முடியும். ஏன்னா ஆல்ரெடி இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகி இது வந்து மக்களிடத்தில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன். நான் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் முன்னாடியே ஆஸ்திரேலியா வந்தாச்சு. பட் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான சமயத்தில் நாம் வந்து நமது நாட்டில் இருப்பது தான் வந்து உண்மையான விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு உண்டான விளக்கத்தையும் வந்து கொடுக்கலாம் என்று வந்து நான் வந்து இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாளை அதாவது 7ஆம் தேதி மதியம் 1:10 அளவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை விமான நிலையத்தை வந்து வந்தடைகிறேன். ஸோ காவல்துறைக்கு எந்தவித கடினமும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறை மீதும் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் மீதும் மிக அதிக நம்பிக்கை உள்ளவன் நான். இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களை பெரிதும் மதிப்பவன் நான். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் நான். ஸோ அதன் அடிப்படையில் அந்த தார்மீக அடிப்படையில் காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலும் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் வந்து
நிறைய பேசியிருந்தார். அதை வந்து பார்க்க முடிகிறது. அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் வந்து மிக தெளிவாக வந்து காண முடிகிறது. ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா தகுதி இருக்கான்னு வந்து தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து தமிழ்நாட்டில் சென்னை வந்து இறங்கினோடனே வந்து பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். என்னை பற்றின ஒரு அலிகேஷன் வந்திருக்கு, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாக வேண்டும். அதை பற்றி பேசுவதற்காக நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு நாளை வந்து அடைகிறேன். ஸோ எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவனும் சரி, எனது அப்பன் காஞ்சி விஸ்வநாத சுவாமியும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு மாபெரும் உலக ரகசியம், மாபெரும் யோக ரகசியம், மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, சரணாகதி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நேரடியாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கலான்னு இருக்கிறேன். அதை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையினுடைய விசாரணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்திற்காகவும் நேரடியாக வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. நாளை மதியம் 1:10 அளவில் உங்கள் அனைவரையும் விமான நிலையத்தில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.